بسم الله الرحمن الرحيم نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அன்பிற்குரிய எனருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது இந்த வாராந்திர தொடரில் சென்ற வகுப்பில் நாம் இறுதியாக பார்த்த அடையாளம், அதாவது மதீனா நகரம் மோசமானவர்களை வெளியேற்றும் என்ற ஒரு செய்தியை நாம் இறுதியாக 66வது விடயமாக செய்தியாக நாம் அதை பார்த்தோம். இது தொடர்பாக சில செய்திகளை, ஹதீஸ்களை நாம் உங்களுக்கு தெளிவுபடுத்தினோம். அதில் இன்னும் ஓரிரு செய்திகளை உங்களுக்கு நினைவூட்டிக் கொள்கின்றேன். புகாரியில் 1874வது செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்கின்றார்கள். அதாவது மதீனா நகரம் என்பது வளமிக்க நகரமாக இருக்கக்கூடிய நிலையில் மக்கள் அதை எப்படி விட்டு செல்வார்கள் என்று சொன்னால், இறை தேடக்கூடிய பறவைகள், விலங்குகள் மட்டும் அதை நாடி வரக்கூடிய நிலையில் மக்கள் அதை விட்டு விடுவார்கள். எனவே மதீனாவுடைய நகரத்தை பொறுத்தவரையில், அந்த மதீனாவுடைய நகரத்தில் மக்கள் எப்படி என்று சொன்னால், அதை விட்டு செல்வார்கள், இறை தேடக்கூடிய பறவைகள் விலங்குகள் மட்டும் மதீனாவில் இருக்கும் நிலையில், அதில் தொடர்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மறுமையுடைய நாளில் இறுதியாக எழுப்பப்படுகின்ற அந்த இருவர்கள், அவர்கள் முசைனா குலத்தைச் சேர்ந்த இரண்டு பேர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அவங்க தான் மறுமையுடைய நாளில் இறுதியாக எழுப்பப்படக்கூடியவர்கள். அந்த இரண்டு ஆட்டிடையர்கள், அவர்களுடைய மரணம் எப்படி நிகழும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அந்த இருவரும் தங்களுடைய ஆடுகளை, அவர்கள் அவைகளை அதட்டி அழைத்து மதீனாவை நோக்கி அவர்கள் வருவார்கள், மதீனாவை நாடி வருவார்கள். மதீனாவை அவர்கள் வந்து அடைந்ததும் அதை அவங்க எப்படி பார்ப்பாங்க என்று சொன்னால், அதாவது மனித சஞ்சாரமற்ற மிருகங்களின் வசிப்பிடமாக அவர்கள் மதீனாவை பார்ப்பார்கள். இப்போ இறுதியில் அவங்க இருவரும் அந்த வதான்னு சொல்லப்படுகின்ற அந்த மலை குன்றை அடைந்தவுடன் முகங்குப்பர் அவர்கள் வீழ்ந்து மூர்ச்சி உற்று இறந்து விடுவார்கள். அப்போ இந்த இருவரும் தான் மஹ்ஷருக்காக இறுதியாக எழுப்பப்படுகின்ற இருவர், முசைனான்னு சொல்லக்கூடிய கோத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இப்போ இது இந்த செய்தியும் அந்த மதீனாவினுடைய நிலையை சொல்கிறது. எப்படி மதீனா விடப்படும்,
மனிதர்கள் அதை பலமிக்கதாக இருக்கும் நிலையில் விட்டு செல்வார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அதேபோன்று மற்றொரு செய்தி இதிலே நாம் விளங்க வேண்டிய ஒரு செய்தி இருக்கிறது. அதாவது மதீனாவுக்கு நுழைய முடியாத விஷயங்களாக புகாரியில் 1881 செய்தியாக இதை நீங்கள் பார்க்கலாம். அதாவது மதீனாவுக்கு வந்து தஜ்ஜாலுக்கு நுழைய முடியாது, மதீனாவுக்கு தஜ்ஜாலுக்கு நுழைய முடியாது, மலக்குகள் வானவர்கள் அதற்கு பாதுகாப்பு கொடுப்பார்கள். அதேபோன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதாவது காலரா நோய்க்கும் மதீனாவுக்குள் நுழைய முடியாது, அந்த நோயும் நுழையாது. சுபஹானல்லாஹ், இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன கூற்றாக இருக்கிறது. அதேபோன்று மதீனாவிலே ஏற்படுகின்ற 3 பூகம்பங்கள் அது என்ன செய்யும் என்று சொன்னால் காஃபிர்களையும் முனாஃபிக்குகளையும் வெளியேற்றும். இது ஒரு ஆரம்ப நிலை. இப்போ நாம் சொன்ன மதீனாவை விட்டு செல்வார்கள் என்பது ஒரு கடைசியான நிலை, மிக இறுதியான ஒரு நிலைதான் மதீனாவை விட்டு செல்வதென்பது. இது அதற்கு முன்னர் உள்ள ஒரு நிலை. இன்னும் சில செய்திகள் மதீனா தொடர்பாக இன்னும் சில அடையாளங்கள் நாம் பார்க்கும்போது குறிப்பிடுவோம். அடுத்ததாக 67 நாம் பார்ப்போம். 67 விடயமாக அடையாளமாக, அதாவது அல் குர்ஆன் என்பது உலகியல் நோக்கங்களுக்காக, உலக லாபங்களை தேடுவதற்காக குர்ஆன் எடுத்துக்கொள்ளப்படும். குர்ஆன் என்ற இந்த இறைவேதத்தை இறை திருப்தியை நோக்கமாக கொண்டில்லாமல் இறை நன்மைக்காக, இறைவனிடம் நன்மையை எதிர்பார்க்க அந்த நோக்கத்தை மறக்கடிக்கப்பட்டு, அதாவது உலகியல் நோக்கங்கள், உலகியல் லாபங்களுக்காக அல் குர்ஆனை ஓதுகின்ற நிலை, அல் குர்ஆனை எடுத்துக்கொள்கின்ற ஒரு நிலை உருவாகும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அகமதில் இந்த செய்தி 14898 செய்தியாக, ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்கின்ற ஒரு செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை மஸ்ஜிதுக்குள் நுழைகிறார்கள். அப்போது மக்கள் எல்லாம் குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கும் போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுக்குள் நுழைகிறார்கள். நுழைந்து சொல்கிறார்கள், நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள், இந்த குர்ஆனை ஓதுவதன் மூலம் நீங்கள் அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை மாத்திரம் நாடுங்கள், அல்லாஹுடைய திருப்தியை திருப்பொருத்தத்தை மாத்திரம் நோக்கமாக கொண்டு அதை மாத்திரம் எதிர்பார்த்தவர்களாக நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள். ஏனென்றால் அதாவது ஒரு கூட்டத்தினர் வருவதற்கு முன்னால்னு சொல்கிறாங்க, ஒரு கூட்டத்தினர் வருவதற்கு முன்னால் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். அவர்கள் எப்படி என்று சொன்னால் குர்ஆனை ஓதுவார்கள், ஆனால் அதற்கு அவர்கள் உலகிலே அதற்குரிய என்ன செய்வார்கள், கூலியை எதிர்பார்ப்பார்கள், அவசரப்படுவார்கள். மறுமையில் அதற்குரிய கூலி கிடைக்க வேண்டும் என்றெல்லாம் அவங்க எதிர்பார்க்க மாட்டார்கள், உலகத்திலே அதற்குரிய கூலி கிடைத்து விட வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கூட்டம் வருவதற்கு முன்னால் நீங்கள் குர்ஆனை இறை திருப்திக்காக ஓதுங்கள். அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, அப்போ இந்த அல் குர்ஆன், இந்த குர்ஆனை ஓதுவதன் மூலமாக எண்ணற்ற நன்மைகள் பாக்கியங்கள் கிடைக்கின்றன. அதை அந்த தூய எண்ணத்தோடு அல்லாஹ்வுக்காக என்று அந்த நன்மையை செய்கின்ற போது அந்த முழுமையான பயனை அடைந்து கொள்ளலாம். அதற்கு மாற்றமாக உலகம்தான் நோக்கம், உலக லாபங்களை பெற்றுக்கொள்ளுதல், உலக லாபங்களை அடைந்து கொள்ளுதல் என்று சொன்னால் அது மாத்திரம்தான் அவர்களுக்கு கிடைக்கும், வேறு எதையும் அவர்கள் அடைந்து கொள்ள மாட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சாராரை இழிந்துதான் சொல்லியிருக்கிறார்கள் என்பதற்கு இந்த செய்தி ஆதாரமாக இருக்கிறது. அதேபோன்று தபரானியுடைய ஒரு செய்தியில் நீங்கள் பார்க்கலாம், இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். இந்த செய்தி 14786 செய்தியாக பதிவாகிறது. அதாவது எவர் அல் குர்ஆனை ஓதுகிறாரோ அதன் மூலம் அவர் அல்லாஹ்விடத்திலேயே பிரார்த்திக்கட்டும். குர்ஆனை ஓதுவதன் மூலம் அவர் அல்லாஹ்விடத்திலே அதற்குரிய நன்மையை கேட்கட்டும். ஏனென்று சொன்னால் ஃபைன்னஹு சயஅதி அக்வாமுன் யக்ரவுன் அல் குர்ஆன், ஒரு கூட்டத்தினர் வருவார்கள், அவர்கள் குர்ஆனை ஓதுவார்கள், வயஸ் அலூனன்னாஸ பிஹி, அதன் மூலம் கூலியை மக்களிடம்தான் கேட்பாங்க, மக்களிடம்தான் அதற்குரிய கூலியை கேட்பார்கள் அப்படி என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே,
இன்று நாம் பார்க்கிறோம். அதாவது யாராவது ஒருவர் மரணித்து விட்டால் அதற்காக என்ன செய்கிறார்கள், மூன்றாம் கத்தம், மூன்றாம் பாத்தியா, ஏழாம் பாத்தியா, 40 இப்படி என்று சொல்லி என்ன செய்கிறார்கள், வைத்துக்கொண்டு குர்ஆனை ஓதுகின்றார்கள். அவர்களுக்கு என்ன செய்யப்படுகிறது, கூலி கொடுக்கப்படுகிறது. குர்ஆன் அது ஓதப்படுகிறது, அதற்குரிய கூலி கொடுக்கப்படுகிறது. இந்த வடிவம் மாத்திரமல்ல, இன்னும் பல வடிவங்கள் என்ன, குர்ஆனின் மூலம் இந்த உலகமும் உலக லாபங்களும் எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். அப்போ இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியான ஒரு கூட்டம் உருவாகும் என்பதை எச்சரித்தார்கள். இப்படியானவர்கள் உருவாகுவார்கள் என்பதை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே நாம் எப்போதும் நமது எண்ணங்களை தூய்மையானதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய திருப்திக்காக, திருப்பொருத்தத்துக்காகவே நமது நற்செயல்களை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து 68வது விஷயமாக, 68வது அடையாளமாக, அதாவது மார்க்கம் தடுத்தவற்றை, ஹராமாக்கியவற்றை உண்ணுதல், சாப்பிடுதல். புகாரியில் இந்த செய்தி ஆரம்பத்திலே வருகிறது, 7வது எண்ணிலே இந்த செய்தி இடம்பெறுகிறது. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அபு ஹுரைரா அவர்கள் ரிவாயத்து செய்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள், யாதி அலன்னாசி ஜமானுன், மக்களுக்கு மத்தியில் ஒரு காலம் வரும். அந்த காலம் எப்படி என்று சொன்னால், லா யுபாலில் மர்உ மா அகத மின்ஹு அமினல் ஹலாலி அம்மினல் ஹராம், ஒருவன் எதை பொருட்படுத்த மாட்டான் என்று சொன்னால், எனக்கு இந்த பொருளாதாரம் ஹலாலான முறையில் வந்ததா, ஹராமான முறையில் வந்ததா என்பதையெல்லாம் அவன் பொருட்படுத்த மாட்டான். அதெல்லாம் என்ன செய்ய மாட்டான், பொருட்படுத்த மாட்டான். அவனுக்கு அந்த பொருளாதாரம், செல்வம் வந்து விட்டால் போதும் என்ற ஒரு நிலை வரும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவனுக்கு வந்து, ஏன்னா அவனது நோக்கம் உலகம், உலக வாழ்க்கையினுடைய இன்பங்கள், ஆடம்பரங்கள், சுகபோகங்கள், இவைகள் தான் அவனது உள்ளத்தில் மேலோங்கி விடும் போது அவனுடைய முழுமையான நோக்கம் பொருளாதாரம். அப்போ அந்த பொருளாதாரம் வருகின்ற வழிகளை அவன் என்ன செய்ய மாட்டான், பொருட்படுத்த மாட்டான். அது ஹலாலாக வருகிறதா, ஹராமாக வருகிறதா என்று நீங்கள் எடுத்து பாருங்க. அதாவது என்ன செய்யப்படும், நிறைய பெயர்கள் மாற்றப்படும், அதற்கு பெயர்கள் மாற்றப்பட்டு அந்த அது வந்து அதன் மூலம் ஹலால் ஆக்கப்படும். உதாரணமாக வட்டி என்ற பெயர் இருந்தால் தான் பிரச்சனை, அப்போ என்ன செய்யலாம், அதற்கு வேறு ஏதாவது ஒரு பெயரை மாற்றலாம், கமிஷன் என்றோ அல்லது வேறு ஏதாவது பெயர்கள், அதற்கு என்ன செய்யப்படும், பெயர்கள் மாற்றப்படும். இப்படியாக இன்று நாம் பல விஷயங்களை பார்க்கிறோம். இது ஒரு பெரும் ஃபித்னா, குழப்பம், நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இது ஷைத்தானுடைய ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி. என்னவென்று சொன்னால், என்ன செய்யப்படுவது, பெயர்கள் மாற்றப்படுதல், பெயர்கள் மாற்றப்பட்டு அவைகள் என்ன செய்யப்படுகின்றன, அவைகள் ஹலாலாக்கப்படுகின்றன. அப்போ இப்போ இந்த ஒரு மோசமான நிலை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ஒவ்வொருவரும் பல நியாயங்களை கற்பித்து கொண்டு இவைகளை ஹலாலாக்க முயல்கின்ற நிலைகளை பார்க்கிறோம். அப்போ இது என் அருமையான சகோதரர்களே, நாம் நிதர்சனமாக கண்கூடாக இவற்றை பார்க்கிறோம். ஹலால் ஹராம் என்பதெல்லாம் எந்த அளவு இன்று மக்கள் இதை பொருட்படுத்துகிறார்கள். நிறைய பேர் அதெல்லாம் பார்க்க விருப்பமும் கிடையாது. அவைகளெல்லாம் அவங்க என்னது, அவைகளை பார்ப்பதற்கெல்லாம் அவர்கள் தயார் இல்லை, அவைகளை கண்டுகொள்வதில்லை. எனக்கு இந்த பொருளாதாரம் ஹலாலான முறையில் வருதா, ஹராமான முறையில் வருதா என்பதையெல்லாம் நிறைய பேர் என்ன செய்ததில்லை, சிந்திக்க தயார் இல்லை. அப்போ இந்த நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, இதில் 69வது செய்தியாக, அடையாளமாக இந்த செய்தி அகமதில் பதிவாக இருக்கிறது, 7554வது செய்தி. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்கிறார்கள், அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதிலே சொல்கின்ற முன்னறிவிப்பு என்பது ஒரு ஆச்சரியமான ஒன்று, ஒரு வியப்பான ஒரு விஷயம். என்னென்று சொன்னால், மறுமை நிகழாது, அதாவது மக்களுக்கு மத்தியில் மழை பொழியாதவரை, அது எப்படிப்பட்ட மழை என்று சொன்னால், அது வந்து மண்ணினாலான வீடுகளை எல்லாம் என்ன செய்துவிடும், அவைகள் அழித்துவிடும். மண்ணால் கட்டப்பட்ட வீடுகளை என்ன செய்துவிடும், அவைகள் இல்லாமலாக்கிவிடும், அவைகளை அழித்துவிடும். அவைகள் ரோமங்களால் உள்ள வீடுகளை அந்த மழை விட்டுவிடும். ரோமங்களால் உள்ள வீடுகள் என்ன செய்யப்படும், அவைகளை அந்த வீடுகளை விட்டுவிடும். அந்த வீடுகளுக்கு அழிவு ஏற்படாது. ஆனால் எந்த வீடுகளுக்கு அழிவு ஏற்படும் என்று சொன்னால், மண்ணினால் கட்டப்பட்ட வீடுகள். நாம் பார்த்தது நிறைய வெள்ளப்பெருக்குகள், இப்படி மழை பெய்து இப்படி பல அழிவுகளை நாம் பார்த்திருக்கிறோம். இப்படியான அழிவுகள் என்னது, நிறையவே ஏற்பட்டிருக்கின்றன. இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு முன்னறிவிப்பை செய்தார்கள். இந்த நிலை உருவாகாதவரை என்ன செய்யாது, மறுமை என்பது நிகழாது, ஏற்படாது என்று குறிப்பிட்டார்.
எனவே நறுமையான சகோதரர்களே, அப்போ இது வந்து என்னது, எல்லா இடங்களிலும் நிகழ வேண்டும் என்பதல்ல. ஒரு சில இடங்களில் அவைகள் நிகழலாம், இன்னும் சில இடங்களில் நிகழாமல் இருக்கலாம். அப்போ இது அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு விடயம். அதே போன்ற 70வது விஷயமாக, 70வது செய்தியாக, இது அகமதில் பதிவாக இருக்கக்கூடிய செய்தி. 24,564 செய்தியாக பதிவாகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரிவாயத்து செய்கிறார்கள், ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. அவர்கள் எதை சொல்லி கொண்டு வந்தார்கள் என்று சொன்னால், ஆயிஷாவே, அதாவது எனது சமுதாயத்தில், எனது உம்மத்தில் உமது கூட்டத்தினர்தான் மிக விரைவாக என்னிடம் வருவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனது சமுதாயத்தில் உமது கூட்டத்தினர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் இங்கே சொன்னது குறைஷிகளை தான் சொன்னார்கள். குறைஷிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவங்க வந்து எனது வேகமாக என்ன செய்வார்கள், அவர்களுடைய அழிவு அவர்கள் இல்லாமல் ஆகுவார்கள் என்பது ரசூலுல்லாஹி இதில் சொல்கிறாங்க. அவர்கள் தான் என்னிடம் என்னது விரைவாக வந்து சேருவார்கள். அப்படி சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி அமர்ந்தார்கள். அப்புறம் அல்லாஹ்வுடைய தூதரிடம் கேட்டேன், யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ் என்னை உங்களுக்கு அர்ப்பணமாக ஆக்கட்டும் என்று சொல்லிவிட்டு நீங்கள் சொன்ன இந்த வார்த்தைகள் என்னை எனக்குள் ஒரு பயத்தை ஏற்படுத்தியது, ஒரு திடுக்கத்தை ஏற்படுத்திய வார்த்தைகள் என்று சொல்லிவிட்டு, அதாவது அதை பற்றி கேட்கிறார்கள். அதாவது இந்த கூட்டத்தினர் இவர்கள் அவசரமாக வந்து சேருவதை பற்றி கேட்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது அவர்களுக்கு மௌத், மரணம் வருவதும், அவர்களுக்கு மரணம் ஏற்படுவதும், அது மாத்திரமல்லாமல் அவர்கள் ஏனைய சமூகங்களால் தாக்கப்பட்டு அழிக்கப்படுவதும் சொல்கிறாங்க. ஏனைய சமுதாயங்கள், ஏனையவர்களால் அவர்கள் தாக்கப்பட்டு அழிக்கப்படுவதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதை சொல்லிவிட்டு அதில் இன்னொரு முன்னறிவிப்பையும் செய்கிறார்கள், இன்னொரு செய்தியையும் சொல்கிறார்கள். அதாவது எப்படி ஒரு நிலை உருவாகும் என்று சொன்னால், பலவீனமானவர்கள் அவர்களை பலமுள்ளவர்கள் சமுதாயத்தில் என்ன செய்வார்கள், ஒடுக்குவார்கள். அவர்களுடைய உரிமைகளை பேணாமல் அவர்களுடைய உரிமைகளை மீறுவார்கள், அவர்களுக்குரியவைகளை சாப்பிடுவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த செய்தியையும் சேர்த்து சொல்கிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்போ இந்த செய்தி என்ன சொல்கிறது என்று சொன்னால், இரண்டு முன்னறிவுகள் இந்த செய்தியில் நாம் பார்க்கலாம். ஒரு செய்தி என்ன, ஓ குறைஷிகள், என்னது குறைஷிகளுடைய அந்த அவங்க வேகமாக என்ன செய்யறது, இந்த உலகத்தை விட்டு அவர்கள் இல்லாமல் ஆகுவது, அவனுடைய மரணம் என்பதை ரசூலுல்லாஹி ஒரு செய்தியாக சொல்கிறாங்க. அடுத்த செய்தி என்ன, அதே போன்ற சமுதாயத்தில் யாரிடம் அதிகாரம் இருக்கிறதோ, பலம் இருக்கிறதோ, அவர்கள் யாரை சுரண்டுவார்கள் என்று சொன்னால், பலவீனமானவர்களை, அவர்களை சுரண்டக்கூடிய அந்த நிலையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியில் குறிப்பிட்டார்கள். அதே போன்று இது இன்னொரு செய்தியில் நீங்கள் பார்க்கலாம், அது குறைஷ் என்ற வார்த்தையே வருகிறது. இப்போ நான் ஆரம்பத்தில் சொன்ன செய்தியை பார்த்தீங்கன்னு சொன்னால், கவுமுக்குன்னு வருது, உமது சமுதாயம், உமது கூட்டத்தின்னு ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க. இந்த செய்தியை பார்த்தீங்கன்னா குறைஷ் என்றே வருகிறது. அகமதில் பார்த்தீங்கன்னா 8,418 செய்தி, அகமதில் 8,418 செய்தி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அரபு கோத்திரங்களுக்கு மத்தியில் வேகமாக இல்லாமல் போவது யார் என்று சொன்னால், குறைஷிகள். அரபு கோத்திரங்களுக்கு மத்தியில் குறைஷிகள் தான் வேகமாக அவர்கள் இல்லாமல் போவார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு பெண்மணி நடந்து செல்வாள், அவள் ஒரு இரு செருப்பு ஜோடிகள், ஒரு செருப்பு ஜோடியை, ஒரு பாதணிகளை அவள் பார்த்து விட்டு அவள் சொல்வாள், இது வந்து ஒரு குறைஷியுடைய பாதணியாக இது இருக்கிறது, இது ஒரு குறைஷி அணிந்த ஒரு பாதணியாக இருக்கிறது என்று சொல்கின்ற அளவுக்கு என்ன செய்வாங்க, அவர்கள் வேகமாக இல்லாமல் போவார்கள் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இதுவும் என்னது, மறுமை நெருங்கிவிட்டால் உள்ள அடையாளங்களில் அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட செய்தி. அடுத்ததாக 71வது செய்தியாக குறித்துக் கொள்ளுங்கள். 72வது செய்தி என்னென்று சொன்னால், முஸ்லீமில் 7,461 செய்தி. இது வந்து எதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதில் மறுமை நெருங்கிவிட்டால் நிகழும் என்று எதை சொல்கிறாங்கன்னு சொன்னால்,
ரோமர்கள் அதிகரிப்பதும் அரபுகள் குறைவதும், ரோமர்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்பதும் அரபுகளுடைய எண்ணிக்கை குறைவதும், இது சம்பந்தமாக அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டதாக இந்த செய்தியை வந்து அல் முஸ்தௌரித் அல் குரஷி என்று சொல்லக்கூடிய ஒருவர் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக சொல்கிறார்கள். அதாவது தகூமுஸ் ஸாஅ, மறுமை நிகழும் போது, வர்ரூமு அக்சருன்னாஸ், மனிதர்களில் அதிகமானவர்களாக யார் இருப்பார்கள் என்று சொன்னால் ரோமர்கள் தான் இருப்பார்கள் அப்படி என்று சொல்லி அவர் சொல்றார். அப்போ அந்த நேரத்தில் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரிடம் திருப்பி சொல்றாங்க, அதாவது அபுசீர் மா தகூல், நீங்கள் வந்து சொல்றதை நல்லா சிந்திச்சு சொல்லுங்க, நல்லா சிந்தித்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தியாக அவர்கள் சொல்கிறார்கள். அதாவது ரோமர்களிடம் காணப்பட்ட நான்கு பண்புகள், இது ரோமர்களிடம் உள்ள பண்புகளாக சொல்லியிருக்கிறாங்க என்று சொல்லிவிட்டு அவர்கள் சொல்கிறார்கள், ரோமர்கள் வந்து சோதனையின் போது மிகவும் நிதானத்தை கடைபிடிப்பவர்கள். அதேபோன்று அவர்கள் சோதனையின் போது என்ன செய்வாங்கன்னு சொன்னால் மக்களுக்கு நன்கு என்ன செய்வார்கள், நிவாரணம் மேற்கொள்பவர்கள். அதேபோன்று தமக்கு மத்தியில் உள்ள ஏழைகளுக்கு நல்ல முறையில் அவர்களோட நளினமாக நடக்கக்கூடியவர்கள், நல்லுதவி பெற செய்யக்கூடியவர்கள் என்றெல்லாம் இந்த சூழ்நாங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இப்படியான பண்புகள், நல்ல பண்புகள் இருந்தால் என்ன செய்கிறது, அதை நல்லதாக சொல்வது, அது எந்த சமுதாயத்திடம் இருந்தாலும் நல்ல பண்புகள் நல்ல பண்புகள் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த செய்தியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன அந்த அடையாளம் என்ன, என்ன சொன்னாங்க, அதாவது ரோமர்கள் அதிகரிப்பதும் அரபுக்கள் குறைதலும். இது சம்பந்தமாக இன்னும் ஒரு தெளிவான செய்தி நீங்கள் பார்க்கலாம் முஸ்லீமில், 7580வது செய்தியாக இடம்பெறுகிறது. அதாவது உம்மு ஷரீக் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரிவாயத்து செய்கின்ற செய்தி, இப்போ தஜ்ஜால், தஜ்ஜாலுடைய குழப்பம், இப்போ தஜ்ஜாலுடைய வருகையோடு மக்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் மலைகளுக்கு விரண்டு ஓடுவார்கள். தஜ்ஜாலுடைய குழப்பங்களை விட்டு தங்களை காத்து கொள்வதற்காக மலைகளை தேடியெல்லாம் என்ன செய்வார்கள், அவர்கள் ஓடுவார்கள், ஒதுங்குவார்கள். அப்போ உம்மு ஷரீக் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலிடம் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், ஃபைனல் அரபு யௌமைதீன், அப்போ அந்த நாளில் அரபுக்கள் எங்கே இருப்பாங்க என்று அவங்க கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஹும் கலீல், அவர்கள் மிக குறைவாகத்தான் இருப்பார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். அப்போ இந்த செய்தியும் இதை படுத்துகின்ற ஒரு செய்தியாக இருக்கிறது. அடுத்து 73வது அடையாளமாக இந்த செய்தி அகமதில் 22214வது செய்தியாக இடம்பெறுகிறது. அபு உமாமா அல் பாஹிர் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத்து செய்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இஸ்லாம், இந்த இஸ்லாம் என்பது என்ன செய்யும் சொன்னால் படிப்படியாக இஸ்லாம் மங்கும். இஸ்லாம் என்ன செய்யும், அதாவது படிப்படியாக இஸ்லாத்தினுடைய விடயங்கள் மக்களை விட்டு அந்நியமாகும், மக்களை விட்டு இல்லாமலாகும் என்று சொல்கிறார்கள். அதிலே முதலாவதாக ரசூலுல்லாஹ் எதை சொல்கிறாங்க என்று சொன்னால், அதிலே முதலாவதாக எது மக்களிடமிருந்து எடுபட்டு போகும் அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் எதை இறக்கி வைத்தானோ அதன்படி தீர்ப்பளித்தல். அல்லாஹு தஆலா என்ன செய்திருக்கிறான், சட்டதிட்டங்களை அவன் இறக்கி அருளிருக்கிறான். குர்ஆன், அதே போன்று அல்லாஹுடைய ரசூலுடைய சுன்னா, இவைகள் மூலம் தான் என்ன செய்யப்பட வேண்டும், மக்களுக்கு மத்தியில் தீர்ப்பளிக்கப்பட வேண்டும். அப்போ இதுதான் முதலாவது என்ன செய்யப்படும் என்றால் மக்களை விட்டு இல்லாமலாகும். எது, குர்ஆன் சுன்னா, இந்த இஸ்லாத்தின் அடிப்படையிலே தீர்ப்பளித்தல். இன்று நீங்கள் எடுத்து பாருங்க, எவ்வளோ முஸ்லீம் நாடுகள் இருக்கிறது, அந்த முஸ்லீம் நாடுகளுடைய அந்த சட்டதிட்டங்கள் அவர்கள் எந்த அடிப்படையில் தீர்ப்பளிக்கிறார்கள், அந்த நாடுகள் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தான் அவர்களுடைய ஆட்சியை அமைத்திருக்கிறதா? அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, முதலாவது இல்லாமலாகுவது இதுதான், முதலாவது இல்லாமலாகுவது இதுதான் சொல்கிறாங்க. அதை கடைசியானதாக ஆகிருகுன்ன, கடைசியானது அஸ்ஸலா, தொழுகை என்று சொல்கிறார்கள். கடைசியாக என்ன செய்யும், அதில் இல்லாமலாகுவது தொழுகை. தொழுகை என்பது நாங்கள் பார்க்குறோம் படிப்படியாக, இப்போ எந்த அளவு இந்த தொழுகை மக்களுக்கு மத்தியில் அலட்சியப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது, எந்த அளவு மக்கள் இந்த தொழுகையில் அலட்சியமாக இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்குறோம். அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, அப்போ இப்படி என்ன செய்யப்படும் என்று சொன்னால் மார்க்கத்தினுடைய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றாக குறைந்து 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 இன்று நாங்கள் பார்க்குறோம். அதாவது மார்க்கத்தில் வந்து பிடிப்புள்ளவர்கள், மார்க்கத்தை உறுதியாக பின்பற்ற வேண்டும் என்று நினைப்பவர்களை கூட சமுதாயம் விமர்சிக்கிறது.
அவர்களை கூட சமுதாயம் என்னது, அதாவது கடுமையான போக்கூடியவர்கள் அப்படி என்றதான வார்த்தைகளை பயன்படுத்துகிறது. எனவே நறுமையான சகோதரர், அதே போன்று பாவமான விஷயங்கள் எல்லாம் அலட்சியப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது, சர்வசாதாரணமைகளாக அவைகள் மாறிக்கொண்டிருக்கின்றன. அப்ப இந்த நிலையை நாம் பார்க்கிறோம். அப்ப எனவே என் அருமையான சகோதரர்களே, இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொன்னார்கள். இது நாங்கள் இதில் இந்த தலைப்பில் இந்த வகுப்பில் 73வதாக நாம் உங்களுக்கு குறிப்பிடுகிறோம். 74வது விஷயம், 74வது அடையாளம், இது அதபுல் முஃபரதில் 777வது செய்தியாக இது பதிவாகிறது. ஷேக் நாசிருத்தீன் அல்பானி ரஹிமுல்லா அவர்கள் இதை சஹீஹ் என்று குறிப்பிடுகிறார்கள். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கின்ற செய்தி, அதாவது மறுமை என்பது நிகழாது எதுவரை என்று சொன்னால், மக்கள் வீடுகளை கெட்டுவார்கள். மக்கள் என்ன செய்வாங்க, வீடுகளை கெட்டுவாங்க. அந்த வீடுகளுடைய சுவர்கள், அந்த வீடெல்லாம் எப்படி அலங்கரிக்கப்படும் என்று சொன்னால், இந்த ஆடைகள் அலங்கரிக்கப்படுதா இல்லையா, ஆடைகள் நெய்யும் போது அதனுடைய நூல்கள், அந்த ஆடைகள் அலங்கரிக்கப்படுவது போன்று என்ன செய்யப்படும், வீடுகள் அலங்கரிக்கப்படும், அதன் சுவர்கள் அலங்கரிக்கப்படும். அந்த நிலை வராதவரை மறுமை நிகழாது. இப்போ நாங்கள் இதை பார்க்குறோமா இல்லையா, இன்று நான் நிதர்சனமாக இதை பார்க்குறோமா இல்லையா, இன்று எப்படியெல்லாம் வீடுகள் அலங்கரிக்கப்படுது, ஆடைகளை விடவும் அலங்கரிக்கப்படுதுன்னு சொல்லலாம், ஆடைகளை விடவும் அலங்கரிக்கப்படுகிறது என்று சொல்லலாம். ஆச்சரியப்படுகின்ற அளவுக்கு, வியக்கத்தக்க அளவுக்கு இவைகள் நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ இதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அடுத்ததாக 75வது செய்தி, 75வது அடையாளம், அஹ்மதில் பதிவாயிருக்கக்கூடிய செய்தி, 1597வது செய்தி, சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கின்ற செய்தி, மறுமை என்பது நிகழாது, லா தகூமுஸ் ஸாஅ, மறுமை என்பது நிகழாது, ஹத்தா யக்ருஜு கௌமுன், ஒரு கூட்டம் வெளியாகாத வரை. அந்த கூட்டம் எப்படி என்று சொன்னால், அதாவது மாடுகள் அசை போடுவது போன்று, அந்த மாடுகள் சாப்பிடுவது போன்று இவங்க என்ன செய்வார்கள், இவர்கள் சாப்பிட்டு கொண்டிருப்பார்கள், இவர்கள் சாப்பிடுவார்கள் என்பதற்கு அறிஞர்கள் சொல்கின்ற விளக்கம் என்னவென்று சொன்னால், அதாவது இவர்களுடைய வாயினால் அவ்வளவு முரணா, மார்க்கத்துக்கு முரணானவைகளை பேசுவார்கள். அதை அவங்க பொருட்படுத்த மாட்டாங்க, பொய்யாக இருக்கலாம், புறமாக இருக்கலாம், கோளாக இருக்கலாம், எது எதையும் விட்டு வைக்காது. அந்த நாவு எல்லாவற்றையும் பேசும், அனைத்தையும் பேசும். இப்படி ஒரு நிலை, இப்படி ஒரு சமுதாயம் வராதவரை, அப்போ கொஞ்சம் நினைச்சு சிந்திச்சு பாருங்க, சுபஹானல்லாஹ், இன்று நிறைய பேர் பேசக்கூடிய வார்த்தைகளை உண்மையில் அவைகளை அவங்க பொருட்படுத்தி தான் பேசுகிறாங்களா, இந்த வார்த்தைகள் நன்மைக்குரியதா பாவமானதா, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுத்தருமா, அவனுடைய கோபத்தை பெற்றுத்தருமா, வெறுப்பை, இதெல்லாம் நிறைய சிந்திப்பது கிடையாது. எடுத்து பாருங்கள், நிறைய பேர் என்ன செய்கிறோம், நாங்கள் உட்கார்ந்து பேசக்கூடிய சபைகளை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் யாரும் விதிவிலக்கில்லைன்னு சொல்லலாம், யாருமே விதிவிலக்கில்லை என்கின்ற அளவுக்கு என்ன செய்யப்படுது, அவ்வளோ தாராளமாக புறம் பேசப்படுகிறது, கோல் பேசப்படுகிறது, பொய் பேசப்படுகிறது, எல்லாம் பேசப்படுகிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ இதெல்லாம் என்னது, மோசமான நிலைகள், மோசமான பண்புகள், அவைகளிலிருந்து நாம் என்ன செய்ய வேண்டும், விடுபட வேண்டும், அவைகளிலிருந்து நாம் விலகி கொள்ள வேண்டும் என்பதற்கு அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இப்படி மோசமானவர்கள் வருவார்கள். 76வது செய்தி, அகமதில் பதிவாக இருக்கக்கூடிய செய்தி, 11638வது செய்தி. சரி, இப்போ இன்றைக்கு வகுப்பில் பார்த்த விஷயங்கள் எத்தனை விஷயம் பார்த்தோம், எத்தனாவது எண்ணிலிருந்து தொடங்கினோம், 66வது போன வகுப்பில் பார்த்தது, 67ல ஆரம்பித்தோம், அப்படி தானே, ஒவ்வொன்றா சொல்லுங்க பாவம், இப்போ பார்த்த விஷயங்கள் ஏதாவது ஒவ்வொன்றா சொல்லுங்க பாவம். ஓ, மதீனாவை மக்கள் என்ன செய்யறது, மதீனாவை விட்டு விட்டு செல்லுதல், குர்ஆன், அது உலகியல் நோக்கத்துக்காக குர்ஆன் ஓதப்படுதலாம், வேற குறைஷிகள் குறைதல் இல்லைங்கச்சா, அரபுகள் குறைந்து ரோமர்கள் அதிகரித்தல், அதே போன்று சமுதாயத்தில் பலம் உள்ளவர்கள் என்ன செய்யறது, பலவீனமாகளை சுரண்டுதல், பணம் சம்பாதிப்பது என்பது, அது 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 ஹலாலானவரில் வருதா ஹராம் என்பதா என்பதை பொருட்படுத்தாமல் இருத்தல், வீடுகளை ஆடைகள் அலங்கரிக்கப்படுவது போன்று வீடுகள் என்ன செய்யப்படுதல், அலங்கரிக்கப்படுதல், வேற அதே போன்று மண் வீடுகளை அழிக்கும் மழை இல்லையா, மண் வீடுகளை அழிக்கும் மழை, ரோமங்களால் உள்ள வீடுகளை அந்த மழை விட்டுவிடும் என்பது அதை பார்த்தோம். ஓ, அதே போன்று
தஜ்ஜாலுடைய அந்த பயத்தோடு சம்மந்தப்பட்டு சொன்னது அரபுக்கள் குறைவாக இருப்பாங்க என்பது அதில் சொல்லப்பட்ட விஷயம். அதே போன்ற 75வது கடைசியாக சொன்ன விஷயம் என்னது? கடைசியாக சொன்னது மாடுகள் எனது அசை போன்றது போன்று சிலர் என்ன செய்வாங்க, தங்களது நாவுகளால் சாப்பிடுவாங்க, அசை போடுவாங்க என்பதற்கு அறிஞர்கள் சொன்ன விளக்கம் என்னதான், அவர்கள் மார்க்கத்துக்கு முரணானவைகளை அதிகம் பேசுவது என்பதைத்தான் சொன்னார்கள். அடுத்து நாங்கள் 76வது செய்தி, இந்த செய்தி அகமதில் 11638வது செய்தி, அபு சயீதுல் ஹுதிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அதாவது மறுமை நெருங்கிவிட்டால் அதாவது இடி மின்னல் இவைகள் அதிகரித்து இதன் மூலம் மக்களுக்கு அழிவு ஏற்படும். இதை நாங்கள் நிதர்சனமாக கண்கூடாக நிறையவே பார்க்கிறோம், இதை நாங்கள் நிறையவே பார்க்கிறோம். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு மனிதர் வந்து கேட்பார் இந்த இடி மின்னல் மூலமாக யார் அழிந்து போனார்கள் என்று சொல்லும்போது, ஃபயகூலுன ஸைஃப ஃபுலான் ஃபுலான் இன்னார் இன்னார்லாம் என்ன செஞ்சாங்க, இதன் மூலம் அழிந்தார்கள் என்று சொல்லி சொல்கின்ற அளவுக்கு என்ன செய்யும் என்று சொன்னால், இந்த இடி மின்னல் மூலமாக அழிவு ஏற்படும். இதை நாங்கள் பார்க்குறோம். இதை என்ன செய்யும் இன்றைய இந்த நவீன இந்த உலகத்தில் இல்லையா, அதாவது இன்றைய தொழில் பேட்டைகள் இவைகளுடைய முன்னேற்றத்தோடு சேர்த்து இந்த அழிவுகளையும் நாம் பார்க்குறோம். அபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நெருங்கியவுடன் நிகழ்கின்ற ஒரு விடயமாக இதையும் குறிப்பிட்டார்கள். அடுத்து 77வது விஷயமாக இந்த செய்தி முஸ்தத்ரக் அல் ஹாக்கிமில் 8661வது செய்தியாக இது பதிவாகிறது. இந்த செய்தியை பொறுத்தவரையில் அம்ர் இப்னு கைஸ் என்று சொல்லக்கூடிய ஒருவர், ஒரு தாபி, அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், அதாவது நான் எனது தந்தையோடு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் நாம் சென்றோம். ஒரு குழுவாக நாம் அங்கு சென்ற சந்தர்ப்பத்தில் அங்கு ஒருவர் ஒரு செய்தியை சொல்லிக் கொண்டிருந்தார், ஒரு செய்தியை அவர் சொல்லிக் கொண்டிருந்தார். அந்த செய்தி வந்து இன்னமின் அஷ்ராத் இஸ்ஸா, மறுமையினுடைய மறுமையின் அடையாளங்கள் இன்றும் உள்ளது என்று அவர் சொல்கிறார். அதாவது மோசமானவர்கள் உயர்வதும் அவர் சொல்கிறார். அதில் இவங்க இவருக்கு அந்த செய்தியை கேட்டதாக சொல்கிறார். மோசமானவர்கள் அவங்க என்ன செய்கிற சமுதாயத்தில் அந்தஸ்து பெறுவதும், அதே போன்று நல்லவர்கள் சமுதாயத்தில் எந்த மதிப்பற்று போவதும், நல்லவங்க சமுதாயத்தில் மதிப்பற்று போவதும், அதே போன்று நல்ல செயல்கள் நல்ல காரியங்கள் குறைந்து வார்த்தைகள் பேச்சு அதிகரிப்பதும், அதே போன்று மக்கள் இந்த குர்ஆனை விட்டுவிட்டு வேறு வேறு புத்தகங்களை தேடுவதும், குர்ஆனை விட்டுவிட்டு என்ன செய்வாங்க, குர்ஆனை விட்டுவிட்டு வேறு வேறு புத்தகங்கள் அவங்களுக்கு எதெல்லாம் என்னது அவங்களை ஈர்க்குதோ அப்படியான புத்தகங்களை என்ன செய்வார்கள், அவர்கள் தேடி செல்வதும், இந்த குர்ஆன் புறக்கடிக்கப்படுவதும், இவைகள் மறுமைக்குரிய அடையாளங்கள் என்று அவர் சொல்லி கொண்டிருந்தார். அப்போ அந்த நேரத்திலே அவரிடம் அவர் கேட்குறார், இது இப்போ இதை சொல்லி கொண்டிருக்கிறவங்க யார், இதை சொல்லி கொண்டிருப்போர் யார் என்று சொல்லும்போது சொல்கிறார்கள், அவர்தான் அப்துல்லாஹி இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லப்படுகிறது. அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, அப்போ இதில் வந்து பல செய்திகளை நீங்கள் பார்க்கலாம். அதில் வந்து என்னது, அல்லாஹுடைய வேதம், அல்லாஹுடைய வேதத்தை விட்டு விட்டு என்னது இந்த உலகத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மனிதன் இயற்றிய சட்டங்களுக்கு தான் என்ன செய்யப்படுது, முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது, அவைகள் முன்னுரிமை கொடுக்கப்பட்டு அவைகள் தான் முஸ்லீம் நாடுகளுடைய சட்டங்களாக அங்கீகரிக்கப்பட்டு அவைகள் நடைமுறைப்படுத்துகின்ற நிலைகளை நாம் பார்க்குறோம். பெரிய அளவிலிருந்து சிறிய அளவு வரைக்கும் இந்த நிலைகள் இருக்கின்றன. அப்போ எனவே இதில் பல செய்திகளை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இதில் சில விஷயங்கள் நாங்கள் முன்னால் சொன்ன விஷயங்கள் கூட இதில் இருக்கிறது. அடுத்ததாக நறுமையான சகோதரர்களே, 78வது விஷயமாக இந்த செய்தியை பொறுத்தவரையில் அகமதிலே பதிவாக இருக்கக்கூடிய செய்தி, இந்த செய்தியை கொஞ்சம் இன்னும் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் நான். அதில் புகாரியில் வர ஒரு செய்தி, அது மறுமைக்குரிய அடையாளம் என்று இல்லை, ஆனால் வேறொரு செய்தியை சொல்லுது. அகமதிலே வரக்கூடிய செய்தியை பொறுத்தவரை என்னென்னு சொன்னால், அந்த செய்தி எதை சொல்லுது என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய அவனுடைய அந்த தீங்குகள், ஒரு மனிதனுடைய தீங்குகளை பயந்து, அவன் ஏதாவது தீங்கு செஞ்சிருவான், அநியாயம் செஞ்சிருவான், அவனுடைய அநியாயத்துக்கு பயந்து அவனை கண்ணியப்படுத்துவது. ஒருவன் என்ன செய்யறது, அவனுடைய அநியாயத்துக்கு பயந்து இவன் ஏதாவது அநியாயம் செஞ்சிருவான், ஏதாவது அநீதி இழைத்திடுவான், ஏதாவது எனக்கு செய்திருவான் என்ற அச்சம், அந்த பயத்தின் காரணத்தால் என்ன செய்யறது, அவனை கண்ணியப்படுத்துவது என்ற நிலை. புரியுதா சொல்றது, புரியுதா, தூக்கம் இல்லை. அப்ப எனவே நீ என்ன புரிஞ்சு சொன்ன, அதை பயந்து ஒருவன் கண்ணியப்படுத்தல். இதில் புகாரில் வார செய்தி நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
ஒரு முறை ஒருவர் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு நுழைவதற்கு அனுமதி கேட்ட போது ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, அவர் மோசமான மனிதர் என்று ஆயிஷா என்று சொல்கிறாங்க, ஒரு மோசமான ஒரு மனிதர் என்று சொல்கிறார்கள். அதுக்கு பிறகு அவர் வீட்டுக்குள்ளே நுழைகிறார், வீட்டுக்குள்ளே நுழைந்தவர் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா சாதாரணமாக பேசுகிறாங்க, ஏனையவரோடு பேசுகிற போன்று ரசூலுல்லாஹ் அவரோடு சாதாரணமாக பேசுகிறாங்க. பேசிவிட்டு அவர் வீட்டை விட்டு செல்கிறார்கள். அப்போ ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவங்க கேட்குறாங்க, யார் சொல்ல இவர் ஒரு மோசமான மனிதர் என்று சொன்னீங்க, இவரோடு நல்லா பேசினீங்க. அப்போ தான் ரசூலுல்லாஹி சொல்கிறார்கள், அதாவது மனிதர்களில் அல்லாஹ்விடத்தில் மிகவும் மோசமானவர்கள் யார் என்று சொன்னால், அதாவது அவர்களுடைய அந்த பாவங்களை மக்கள் பயந்து பேசுதல். இவனோடு என்ன செஞ்சிடக்கூடாது, நாங்கள் இப்படியான வார்த்தைகளை பயன்படுத்தினா கேவலப்படுத்தி விடுவான், எம்மை நார் அடித்து விடுவான். இதை பயந்து என்ன செய்வாங்க, சிலவங்க நல்ல பேசுறது. இப்படி இப்படி ஒருவரை பயப்படுதல் என்பது அவன் அல்லாஹ்விடத்தில் மோசமான மனிதன் என்று சொல்லுவாங்க சொல்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்போ அந்த செய்தி அகமது இடம்பெற்ற செய்தி, அதை அதை உறுதிப்படுத்தி கொண்டு அதை சொல்கிறோம். அதை நீங்கள் 78வது செய்தியாக குறித்து கொள்ளுங்கள். அடுத்தது 79வது செய்தி, 79வது விடயம். இதில் அகமதில் பதிவாக இருக்கக்கூடிய செய்தி 2470வது செய்தியாக பதிவாகிறது. அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, யகூனு கவுமுன் ஃபி ஆஹிரி ஜமான், கடைசி பிற்காலத்தில், கடைசி இறுதி காலத்தில் ஒரு கூட்டத்தினர் உருவாகுவார்கள். அவர்களுடைய அந்த தலைமுடிகள் எப்படி என்று சொன்னால், அந்த புறாக்களினுடைய அந்த கருத்த மார்பு பகுதியை போன்று அவர்களுடைய அந்த முடிகளுக்கு சிகைக்கு அவர்கள் அந்த சாயம் பூசுகின்ற ஒரு நிலை, அப்படியான ஒரு கூட்டம் உருவாகுவார்கள். அவர்கள் சுவர்க்கத்தின் வாடையை கூட நுகரமாட்டார்கள் என்ற செய்தி. இது அகமதில் பதிவாக இருக்கக்கூடிய செய்தி. இதை ஷுஐபுல் அர்னௌத் போன்ற அறிஞர்கள் இதை சகைகின்ற சொல்கிறார்கள். அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, அப்போ இந்த முடியை நாம், அதனுடைய கலரை நாம் மாற்றுதல் என்பது, அதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருப்பை தவிர்க்குமாறு புகாரியில் 3462வது செய்தி, அதே போன்று முஸ்லீமில் 3325வது செய்தி போன்ற செய்திகளில் இடம்பெறுகிறது. இப்போ இதில் என்ன சொல்லப்படுது என்று சொன்னால், அதாவது இப்படியான ஒரு கூட்டத்தினர் உருவாகுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, இதில் சில அறிஞர்கள் விளக்கம் சொல்கின்ற போது என்ன ஒரு விளக்கம் சொல்கிறாங்க என்று சொன்னால், இப்போ சுவர்க்கத்தினுடைய அந்த நறுமணத்தை கூட நுகர முடியாத அளவுக்கு செல்லுதல் என்பது எதை சொல்லும் என்று சொன்னால், அவர்கள் அதை ஹலாலாக்குதல், அது என்ன செய்யறது, அவங்க அதை ஹலாலாக்கக்கூடிய ஒரு நிலை என்ற ஒரு விளக்கத்தையும் சொல்வார்கள். இந்த ஹதீஸ் தொடர்பாக சில விமர்சனங்கள் அறிவிப்பாளர் இருந்தாலும் இந்த செய்தியை பலர் என்ன செய்கிறாங்க என்று சொன்னால், ஆதாரபூர்வமான செய்தியாக இதை அடையாளப்படுத்துகிறார்கள். அப்போ இதுவும் என்னது, அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அதன் நரைத்த முடிகளை நாம் மாற்றுதல் என்பது, கருப்பை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும், மருதாணி போன்றவைகளை நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதைத்தான் இதிலிருந்து நாம் விளங்க வேண்டும் என கடுமையான எச்சரிக்கை இந்த செய்தியிலே ஹதீஸிலே இருக்கிறது. அடுத்ததாக 80வது செய்தியாக நறுமையான சகோதரர்களே, இந்த செய்தி தபரானியில் 869வது செய்தியாக இது பதிவாகிறது. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன ஒரு செய்தியை சொல்கிறாங்கடா, அபு ஹுரைரா அறிவிக்கக்கூடிய செய்தி, மறுமைக்குரிய அடையாளங்களில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது பிறை. இப்போ நாங்கள் ஒரு பிறை என்பது என்ன செய்யும், அதனுடைய முதல் பிறை எப்படி இருக்கும், அதனுடைய அளவு என்னது, சிறியதாக இருக்கும். இரண்டாவது நாளுடைய பிறை என்ன செய்யும், அதை விட கொஞ்சம் பெரிதாக இருக்கும். அப்படி அப்படி என்ன செய்யும், அவைகள் அது பெரிதாகிக் கொண்டே போகும். இதை நாங்கள் இன்று பார்க்குறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அதாவது முதல் நாளுடைய பிறை என்பது இரண்டாவது நாளுடைய பிறையை போன்றிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ் முதல் நாளுடைய பிறை இருக்குதானே, அந்த பிறை என்பது இரண்டாவது நாளுடைய பிறையை போன்று என்ன செய்யும், அது பெரிதாக இருக்கும். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடையாளமாக, மறுமைக்குரிய அடையாளமாக சொல்கிறார்கள். இப்படி என்ன செய்யும், அப்போ சுபஹானல்லாஹ், இப்போ அசாதாரணமான நிகழ்வுகள் மறுமை நெருங்கும் போது இப்படி ரசூலுல்லாஹ் இப்படியான நிகழ்வுகள் நிறைய சொல்லியிருக்கிறார்கள். அதுக்கு நாங்கள் சென்ற வகுப்பில் கூட சில செய்திகளை பார்த்தோம். 81வது செய்தி, 81வது அடையாளமாக அபுதாவுதில் 4252வது செய்தி. இந்த செய்தியை பொறுத்தவரையில் அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் ரிவாயத்து செய்கின்ற ஒரு செய்தி, அதாவது மக்கள் என்ன செய்வாங்க என்று சொன்னால், மதீனாவில் மக்கள் என்ன செய்யப்படுவார்கள் என்று சொன்னால், மதீனாவில் ஒதுங்குவாங்க, முற்றுகிடப்படுவாங்க. மக்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், மதீனாவிலே ஒதுங்குவார்கள்
எதிரிகளுடைய அந்த எதிர்ப்பை தாங்க முடியாமல் தஜ்ஜாலுடைய குழப்பம் கூட இதில் இருக்கலாம். தஜ்ஜாலுடைய குழப்பத்தை கூட சொல்ல வேண்டிய ஹதீஸ் அப்படி வரல. அப்போ இந்த குழப்பம், ஏன்னா தஜ்ஜாலுக்கு மதீனாவுக்கும் நுழைய முடியாது. அப்போ எதிரிகளுடைய எதிர்ப்பை தாங்க முடியாமல் என்ன செய்யப்படுவாங்கன்னு சொன்னால், அவங்க மதீனாவில் என்ன செய்யப்படுவாங்க, முற்றுகையிடப்படுவாங்க. மதீனா விட்டு அவங்க வெளியே போகாத முடியாத நிலை. ரசூலுல்லாஹ் அதை ஒரு சலாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்தையும் சொல்கிறாங்க. அந்த ஹைபருக்கு நெருக்கமாக உள்ள ஒரு இடம், என்ன செய்வாங்க, அதுவரை மக்கள் என்ன செய்வாங்க, இருப்பாங்க, மக்கள் அங்கே ஒதுங்குவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ இந்த செய்தியை நாங்கள் இதில் 81வது செய்தியாக பார்க்குறோம். இது வந்து எந்த காலம், யாரோட காலத்தோட சம்பந்தப்பட்டதுன்னு ஹதீஸில் வரலை. இது வந்து தஜ்ஜாலுடைய அந்த குழப்பங்கள் சூழலையும் இது இருக்கலாம் என்பதை நாம் இதிலிருந்து என்ன செய்ய வேண்டும், இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நறுமையான சகோதரர்களே, 82வது செய்தி, 82வது செய்தியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 குழப்பங்களை சொல்கிறாங்க. அல் அஹ்லாஸ், அதே போன்று அஸ்ஸர்ரா, அதே போன்று அத்துஹைமா. இப்படி 3 குழப்பங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறார்கள், நாம் ஒருமுறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அமர்ந்திருக்கிறோம். அப்படி இருக்கின்ற போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய எங்களுக்கு ஃபித்னாக்கள், குழப்பங்களை பற்றி சொல்லுவாங்க. அப்படி சொன்னபோது இந்த 3 ஃபித்னாக்களை பற்றி சொன்னார்கள். அஹ்லாஸுடைய ஃபித்னாவை சொன்னார்கள், அஹ்லாஸுடைய குழப்பம். அப்போ அந்த நேரத்தில் நபித்தோழர்கள் கேட்கிறார்கள், யார் சூழல்லாம் அந்த அஹ்லாஸுடைய ஃபித்னா, குழப்பம் என்றால் என்ன என்று சொல்லி கேட்குறாங்க. இந்த அஹ்லாஸ் என்பது என்ன என்று சொன்னால், இப்போ உதாரணமாக குதிரை, ஒட்டகம், அதற்கு மேல் அமர்வதற்காக ஒரு விரிப்பு போடப்படும். அதுக்கு மேலே செய்யப்படும் ஒரு விரிப்பை போடுவார்கள். இந்த விரிப்பை போன்று அது எப்படி அந்த விரிப்பு அதனோட இருக்குமோ அது போன்று இந்த குழப்பம் என்ன செய்யும் என்று சொன்னால் அனைவரையும் பிடிக்கும் என்று தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அதனுடைய அந்த வார்த்தையுடைய நோக்கம் என்று சொன்னால், அது மக்களை எல்லாம் என்ன செய்யும், அந்த ஃபித்னா மக்களை எல்லாம் பிடித்து கொள்ளும், அதை விட்டு மக்கள் விடுபட முடியாத அளவுக்குள்ள ஒரு ஃபித்னா என்று சொல்லிவிட்டு அதிலிருந்து மக்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் விரண்டு ஓடுவார்கள். அதே போன்று அதில் என்ன செய்யும், யுத்தம், அதில் யுத்தம் இருக்கும் என்று அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதே போன்று சொன்னாங்க, அதுக்கு பிறகு ஃபித்னத்து சர்ரான்னு சொன்னாங்க. அதாவது என்ன குழப்பம் என்று சொன்னால், இது செல்வ செழிப்பு, என்ன வரும், செல்வ செழிப்பு ஏற்படும், செல்வ செழிப்பு உருவாகும். செல்வ செழிப்பு உருவாகி அதில் ரசூலுல்லாஹி ஸல்லம் சொல்கிறாங்க, அந்த செல்வ செழிப்பு ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்திலே எனது அகலு பைத்தை சேர்ந்த ஒருவர், எனது அகலு பைத்தை சேர்ந்த ஒருவர் என்ன செய்வார் என்று சொன்னால், அவர் வந்து தன்னை அகலு பைத் என்று அவர் சொல்வார். அவர் வந்து இந்த குழப்பத்தில் என்ன செய்வார் என்று சொன்னால், மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடியவராக அவர் இருப்பார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அவரை என்னை சேர்ந்தவர் என்று சொன்னாலும் அவர் என்னை சேர்ந்தவராக மாட்டார். ஏண்டா, அவர் செய்வது அவ்வளவும் குழப்பம், அவர் செய்வது அவ்வளவு என்னது, ஃபித்னா, குழப்பமாக இருக்கும். ரசூலுல்லாஹி சொல்றாங்க, வஇன்னமா அவுலியாயி அல் முத்தகூன், அதாவது என்னை சேர்ந்தவர்கள் என்று சொன்னால் தக்வாவுடையவர்கள், தக்வாவோடு உள்ளவங்க தான் என்னை சேர்ந்தவங்க. அது ரசூலுல்லாஹுடைய குடும்பத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, அவரிடம் தக்வா இல்லை என்றால் அவர் யார் இல்லை, ரசூலுல்லாஹோடு சேர மாட்டார்கள். அப்ப இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு அதிலே தொடர்ந்து சொல்கிறார்கள், துஹைமா என்று சொல்லக்கூடிய ஒரு குழப்பத்தையும் ஃபித்னாயும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிலே சொல்கிறார்கள். அதுவும் என்ன என்று சொன்னால், அது மக்கள் அனைவரையும் பிடித்து கொள்கின்ற ஒரு குழப்பமாக அந்த குழப்பம் இருக்கும். அதில் எந்த அளவுக்கு நிலைமை மோசமடையும் என்று சொன்னால், காலையிலே மூமினாக இருப்போர் மாலையில் காஃபிராகி விடுவார். அந்த அளவுக்கு அந்த ஃபித்னா, அந்த குழப்பம் இருக்கும். இதை சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், அதிலே மக்கள் இரு பிரிவுகளாக ஆகுவார்கள், இரு பிரிவுகளாக ஆகுவார்கள். அதில் ஒரு சாரார் எப்படி என்று சொன்னால், அவர்களிடம் ஈமான் இருக்கும், லா நிஃபாக் அஃபிஹி, அதில் நிஃபாக் இருக்காது, அந்த அளவு தூய்மையான ஈமானோடு இருப்பார்கள். அதில் இன்னொரு சாரார் இருப்பார், மற்றொரு சாரார் இருப்பார்கள், அவர்களிடம் நிஃபாக் இருக்கும், ஈமான் இருக்காது, அவர்களிடம் நிஃபாக் இருக்கும், ஈமான் இருக்காது. ஃபைதா கான தாக்கும், இந்த நிலையை நீங்கள் அடைந்து விட்டால், ஃபந்தவிரு தஜ்ஜால மீ யௌமிஹி ஓ மின் கதிஹி, அன்றைய நாளிலோ அதற்கு அடுத்த நாளும் நீங்கள் தஜ்ஜாலை எதிர்பாருங்க. அப்போ இது மிகவும் கடைசியாக நடக்கக்கூடிய ஒரு ஃபித்னா. இது இந்த ரசூலுல்லாஹ் சொன்ன இந்த ஃபித்னா, இந்த 3 இதுவும், அதாவது தஜ்ஜாலுடைய வருகையோடு நெருக்கமாக நிகழக்கூடியதாகத்தான் இவைகள் இருக்கின்றன என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், இதிலே புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நறுமையான சகோதரர்களே, 83வது செய்தி, 83வது விடயம் முஸ்லீமில் பதிவாக இருக்கக்கூடிய செய்தி, 7000
463 செய்தியாக இது பதிவாகிறது. இந்த செய்தியை பொறுத்தவரையில் அப்துல்லாஹி இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூஃபாவில் இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் அங்கு வந்து என்ன செய்யணும் சொன்னால், ஒரு கடுமையான ஒரு பலமான காற்று வீசுகிறது. ஒரு சிவப்பு நிறம் போன்ற என்ன செய்யுது அந்த தூசிகளோடு ஒரு காற்று, கடுமையான ஒரு காற்று வீசுகிறது. அப்படி வீசுகின்ற சந்தர்ப்பத்தில் ஒரு மனிதர் வந்து என்ன சொல்கிறார் என்று சொன்னால், அப்துல்லாஹி இப்னு மசூத் சொல்கிறார், மறுமை என்பது நிகழ்ந்து விட்டது என்கின்ற அளவுக்கு அது பயங்கரமாக அவர் சொல்றார், மறுமை என்பது நிகழ்ந்து விட்டது. அப்ப அவர் சாய்ந்து கொண்டிருந்த அப்துல்லாஹி இப்னு மசூத் என்ன செய்யறாங்கடா, உட்கார்றாங்க. அவர்கள் உட்கார்ந்து சொல்கிறார்கள், இன்ன ஸா, மறுமை இருக்கிறதே அது நிகழாது. எதுவரை என்று சொன்னால், சொத்துகள் பங்கு வைக்கப்படாத வரை. இப்ப மீரா சொத்துகள் அவனுடைய சொத்துக்கள் இருக்குதா இல்லையா, அந்த சொத்துகள் என்ன செய்யப்பட வேண்டும், அவருடைய பிள்ளைகளுக்கு மத்தியில் அவைகள் பங்கு வைக்கப்பட வேண்டும், அவருடைய வாரிசுகளுக்கு மத்தியில் அது பங்கு வைக்கப்பட வேண்டும். அப்படி சொத்துகள் பங்கு வைக்கப்படாத ஒரு நிலை உருவாகும். அதே போன்று கனிமத்தை கொண்டு சந்தோஷப்படாத ஒரு நிலை உருவாகும். இப்போ கனிமத்தினா என்னது, எதிரிகளோடு சண்டையிட்டு கனிமத் என்றால் அது அவருக்கு கிடைக்கக்கூடிய சொத்துக்கள் பொருள்கள். அப்போ அந்த கனிமத்தை கொண்டு சந்தோஷம் ஏற்படாத ஒரு நிலை உருவாகாத வரை மறுமை ஏற்படாது என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள். அப்போ இதில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த அடையாளங்கள் இருக்குது. ரெண்டு அடையாளம் என்னென்ன இருக்குது, சொத்துகள் வந்து பங்கு வைக்கப்படாத ஒரு நிலை. அதே போன்று எடுத்து பார்த்தீங்கன்னா என்னது, கனிமத் அனிமத்தை கொண்டு சந்தோஷப்படாத நிலை. இன்று கூட நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம சமுதாயத்தில் சொத்துக்கள் வந்து சரியாக பங்கு வைக்கப்படுவது கிடையாது. சொத்துக்கள் எடுத்து பாருங்கள், அதாவது ஒருவர் மரணித்து விட்டால், ஒரு குடும்பத் தலைவன் மரணித்து விட்டால், அல்லாஹு தஆலா குர்ஆனில் அந்த சொத்துக்கள் எப்படி பங்கு வைக்கப்பட வேண்டும் என்று கூறியிருக்கிறான். அந்த முறைகள் என்ன செய்யப்படுதல் என்று பேணப்படுவதெல்லாம் இல்லை, நாம் பார்க்குறோம். ஆனால் இது அது அதான் இது சொல்லலை, இது சொல்வது என்னது, அதை விட ஒரு கடுமையான ஃபித்னாவை இந்த செய்தி பேசுகிறது. அடுத்ததாக என் அருமையான சகோதரர்களே, 84வது விஷயம், அதாவது இந்த செய்தியை பொறுத்தவரையில், அதாவது இந்தியாவுடனான யுத்தம் கஸ்வத்துல் ஹிந்த் என்று வருகிறது. அப்போ இந்தியாவுடனான யுத்தம் என்பது சம்பந்தமாக வரக்கூடிய சில செய்திகள் இருக்குது. அதில் முதலாக ஒரு செய்தியை பார்ப்போம், நசாயில் பதிவாக இருக்கக்கூடிய செய்தி, அதே போன்று அகமதில் பதிவாக இருக்கக்கூடிய செய்தி. ஷேக் நாசிருத்தின் அல்பான் ரஹிமுல்லா அவர்கள் இந்த செய்தியை சஹீஹ் என்று சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய அடிமை சௌபான் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள், இஸாபதானி மின் உம்மத்தி, எனது சமுதாயத்தில் இரண்டு கூட்டத்தினர், எனது சமுதாயத்தில் இரண்டு சாரார்கள், அல்லாஹுத்தாலா அவர்களை நரகத்தை விட்டு பாதுகாப்பான், அல்லாஹுத்தாலா அவர்களை நரகத்தை விட்டு பாதுகாப்பான். ஒரு சமுதாயத்தினர் இசாபத்துன் தஹ்சுல் ஹிந்த், அதாவது இந்தியாவுடன் அவர்களோடு போரிடக்கூடியவர்கள், வ இசாபத்துன் தக்கூனு மா ஈசா இப்னு மரியம் அலைஹிஸ்ஸலாம், அதாவது இன்னொரு கூட்டத்தினர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு இருக்கக்கூடிய கூட்டத்தினர். இவர்கள் இருவரும் என்ன செய்யப்படுவார்கள் என்று சொன்னால், இந்த இரண்டு கூட்டத்தினரும் நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெறுவார்கள். இந்த செய்தியை பொறுத்தவரை இது ஆதாரபூர்வமான செய்தி. ஆனால் இன்னும் சில செய்திகள் வருகிறது. அதில் ஒரு செய்தியை பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த செய்தி அகமதில் பதிவாக இருக்குது, அபூ ஹுரைரா அறிவிக்கக்கூடிய செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு எனது ஹிந்துடனான யுத்தத்தை, இந்தியாவுடனான யுத்தத்தை ரசூலுல்லாஹ் நமக்கு வாக்களித்தார்கள் என்று சொல்லிவிட்டு, அதாவது அதிலே நான் ஷஹீதாக்கப்பட்டால் நான் ஒரு சிறந்த ஷஹீதாக நான் அதை காணுவேன், நான் அந்த போரிலிருந்து திரும்பினால் நான் நரகத்திலிருந்து விடுதலை பெற்றவனாக நான் என்னை கருதுவேன் என்று அவங்க சொன்ன ஒரு செய்தி இருக்குது. ஆனால் இந்த செய்தியில் இது ஆதாரபூர்வமானதல்ல. இது தொடர்பாக இன்னும் இரண்டு மூன்று செய்திகள் இருக்கின்றன. அந்த செய்திகள்லாம் என்னது இருக்குது, பலவீனம் இருக்குது. அந்த செய்தி நான் விரிவாக இங்கே பார்க்கல, ஒவ்வொரு செய்தியாக பார்க்கலாம். அந்த செய்திகள் எல்லாம் பலவீனம் இருக்குது. ஆனால் ஆரம்பத்தில் நான் சொன்ன செய்தி, நசாயி அகமதில் பதிவாகக்கூடிய செய்தி என்பது, அதை ஆதாரபூர்வமான செய்தியாக அறிஞர்கள் என்ன செய்கிறாங்க, அந்த செய்தியை அடையாளப்படுத்துகிறார்கள். இந்த போரை பொறுத்தவரையில் முஆவியாவுடைய ஆட்சி காலத்தில், முஆவியாவுடைய ஆட்சி காலத்தில் ஹிஜ்ரி வந்து அதாவது 44, அந்த அதாவது ஹிந்துவோடு நடந்த அந்த யுத்தத்தை இந்த செய்தி குறிக்கல. இதை எதை குறிக்குது என்று சொன்னால், அதாவது இந்த இதை பற்றி அறிஞர்கள் சொல்லும்போது, இது கடைசி காலத்தில் ஈசா அலை இஸ்லாம் அவர்களுடைய காலத்தோடு சம்பந்தப்படுத்தித்தான் இந்த போர் நடக்கும் என்பதுதான் அறிஞர்கள் இந்த செய்தியை வைத்து செய்கிறாங்க குறிப்பிடுகிறார்கள். எனவே இப்படி ஒரு செய்தியும் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அருமையான சகோதரர்களே, 85வது செய்தியாக இதில் நாம் பார்க்க போவது, அதாவது ஜிஸ்யா
அந்த ஹராஜ் போன்ற அந்த வரிகள் அவைகள் கிடைக்காமல் போவது. முஸ்லீமில் பதிவாக இருக்கக்கூடிய செய்தி 7459வது செய்தி, அபு ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, அதாவது இராக் ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க மனஅத்தில் இராக்கு திர்ஹம், அதாவது இராக் தனது நாணயமான திர்ஹத்தை, அதே போன்று அந்த இராக்குடைய அளவையான ஹஃபீஸை தரமறுக்கும், அது தரமறுக்கும். அதே போன்று ஷாம் சிரியா தனது அளவையான முத்தியையும், அதே போன்று தீனாரையும் தரமறுக்கும். அதே போன்று மிஸ்ர் எகிப்து தனது அளவையான இறுதிபையும், அதே போன்று தீனாரையும் தரமறுக்கும். ரசூலுல்லாஹி சொல்றாங்க ஆரம்ப நிலைக்கே நீங்கள் திரும்பிச் செல்வீர்கள், ஆரம்ப நிலைக்கே திரும்பிச் செல்வீர்கள். ரசூலுல்லாஹி மூன்று தடவை சொல்றாங்க. ஆனால் வெற்றி கொள்ளப்பட்ட பிறகு என்ன செய்யப்படும், இஸ்லாமிய ஆட்சியில் அவைகள் வெற்றி கொள்ளப்படும் போது அங்குள்ள என்னது திம்மிகளிடமிருந்து ஒரு ஜிசியா வரவிடுவாங்க. இஸ்லாமிய நாட்டுக்குள்ள அவங்க வாழ்றதாக இருந்தா, அவங்களோட மதத்தை அவங்க பின்பற்றி வாழ்வதாக இருந்தால் என்ன செய்யப்படும், ஜிசியா என்பது அறவிடப்படும். ஹரஜ் என்று சொல்றது, ஹராஜ் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை பொறுத்தவரையில் அது என்னவென்று சொன்னால், இப்போ இஸ்லாமிய ஆட்சிக்கு கீழே, அந்த ஏனைய மதங்களை பின்பற்றக்கூடியவர்கள் இவர்களுடைய அந்த பூமியை விவசாயத்துக்காக பயன்படுத்துகிறாங்கன்னா அதற்கு அவங்க கொடுக்க வேண்டியது. அதற்கு இப்போ இவைகள் எல்லாம் என்ன செய்யும், இவைகள் தர மறுக்கக்கூடிய நிலை என்று சொன்னால், இது ரோமர்களுடைய ஆதிக்கம். இது சம்பந்தமாக அறிஞர்கள் விளக்கம் சொல்கின்ற போது, அதாவது ரோமர்களுடைய ஆதிக்கம், அதே போன்று தாத்தாரிகள் மங்கோலியர்கள் வந்து இஸ்லாமிய நாடுகளுக்கு எதிராக படையெடுத்து இப்போ இவைகள் எல்லாம் என்ன செய்யப்பட்டன, தடுக்கப்பட்டன என்பதை அறிஞர்கள் சொல்வார்கள், அறிஞர்கள் இதை குறிப்பிடுவார்கள். இது சம்பந்தமாக முஸ்லீமிலும் 7499வது செய்தியாக பதிவாகிறது. இதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளமாக சொன்னாங்க. இன்று கூட நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த நாடுகள் முஸ்லீம் நாடுகளாக இருந்தாலும் நிறைய அதாவது அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலைகளை நாம் பார்க்கிறோம். அடுத்த என் அருமையான சகோதரர்களே, இதிலே நாம் பார்க்கக்கூடிய 86வது செய்தியாக முஸ்லீமில் 7560வது செய்தி, நவாஸ் இப்னு சம்ஆன் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த காலம் முடிவுற்ற பிறகு, அந்த சிறந்த காலம் அந்த முடிவுக்கு வந்த அந்த பிறகு, அதுக்கு பிறகு அல்லாஹு தஆலா என்ன செய்வான் என்று சொன்னால், மூமின்களுடைய ரூஹை, மூமின்களுடைய ரூஹை அல்லாஹு தஆலா ஒரு காற்றை கொண்டு என்ன செய்வான், அந்த உயிர்கள் எல்லாம் கைப்பற்றப்படும். அந்த காற்றினூடாக என்ன செய்யப்படும், அவைகள் அந்த ஒரு மனமான காற்றினூடாக மூமிகளுடைய ரூகெல்லாம் கைப்பற்றப்படும். அதற்கு பிறகு இந்த பூமியில் யார் எஞ்சுவார்கள் என்று சொன்னால், மோசமான மனிதர்கள், ஷிராருன்னாஸ், மோசமானவர்கள் தான் எஞ்சுவார்கள். அதாவது எந்த அளவுக்கு என்று சொன்னால், கழுதைகள் எப்படி அவைகள் தங்களுடைய அந்த காம தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளுமோ, அதுபோன்று மனிதர்கள் மோசமானவர்கள் நிறைவேற்றுகின்ற அந்த அப்படியான ஒரு நிலையில்தான் மறுமை நிகழும் என்று ரசூலுல்லாஹி சொல்றாங்க. அப்ப எனவே இதில் உள்ள செய்தி என்னவென்று சொன்னால், மூமின்களுடைய ரூஹ் என்பது ஒரு மனமான காற்றினூடாக கைப்பற்றப்படுதல் என்பதை இதில் நாங்கள் 86வது செய்தியாக பார்க்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று அதில் 87வது செய்தியாக ஒரு செய்தி, நாங்கள் சில விடுபட்ட செய்திகள் ஒன்று நான் உங்களுக்கு நினைவூட்டிக் கொள்கிறேன். அதாவது அபுதாவுதில் 4299வது செய்தி, சௌபான்றதை அறிவிக்கக்கூடிய செய்தி, ரசூலுல்லாஹி சொல்கிறார்கள் ஒரு நிலை உருவாகும், இந்த உம்மத்துக்கு எதிராக எப்படியான நிலை உருவாகும் என்று சொன்னால், ஒரு உணவு தட்டின் பால் எப்படி பறவைகள் எல்லாம் அவைகள் நாலாபுறத்திலிருந்து வேகமாக வருமோ, அதுபோன்று இந்த உம்மத் என்ன செய்யப்படும், நாலாபுறங்களும் எதிரிகளால் இந்த உம்மத் தாக்கப்படும். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யார் சொல்ல நாம் எண்ணிக்கையில் குறைவாக இருப்போமா என்று சொன்னால், இல்லை, எண்ணிக்கையில் நீங்கள் அதிகமாகத்தான் இருப்பீர்கள், ஆனால் வெள்ளத்தில் மிதந்து செல்கின்ற பதர்களை போன்று நீங்கள் இருப்பீர்கள், எந்த ஒரு என்னது ஒரு வெயிட்டும் பெருமதியும் இருக்காது. அதாவது எதிரிகளுடைய உள்ளத்திலிருந்து அல்லாஹு தஆலா உங்களுடைய அச்சத்தை பிடுங்கி விடுவான். ஏன், நீங்கள் உலகத்துக்கும் துன்யாவுக்கும் துன்யாவுடைய முகங்களுக்கு அடிமையாக விடுவீர்கள். அதே போன்று உங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹு தஆலா எதிரிகளை பற்றி அச்சத்தை போடுவான். இதற்குரிய காரணம் வஹன் என்று ரசூலுல்லாஹி சொல்றாங்க. வஹன் என்றால் அது என்ன நோய், உலக வாழ்க்கையை நேசிப்பதும் மரணத்தை வெறுப்பதும். அப்போ உலக வாழ்க்கையினுடைய மோகம் என்பது என்ன செய்யும், ஒருவனை இவைகளை விட்டெல்லாம் தூரப்படுத்தி அவனுடைய ஈமானிய பலவீனத்தை உருவாக்கும் என்பது இந்த செய்தி சொல்கிறது. அப்போ இதை நாம் இன்று நிதர்சனமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். முஸ்லீம் நாடுகள் எப்படியெல்லாம் நாலாபுறங்களாலும் தாக்கப்படுகின்றன என்று சொன்னால், இந்த நோய்களை விட்டு இந்த சமூகம் விடுபட வேண்டும். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப எனவே இப்படியாக நாம் இதில் ஒரு 86 செய்திகள் வரை இதுவரை இந்த வகுப்பில் நாங்கள் பார்த்துருக்கிறோம். ஆனால் 86 விட எண்ணிக்கையில் கூடுதலாகத்தான் நாம் சொல்லப்பட்டது. ஒரு 86 விஷயங்கள் நாம் இதில் என்ன செய்தோம், பார்த்துருக்கிறோம் இந்த வகுப்பில்.
சில அடுத்து வரக்கூடிய வகுப்பில் பெரிய அடையாளங்களாக உள்ள விஷயங்கள் அவைகளைத்தான் தொடர்ச்சியாக பார்ப்போம். அதற்கு முன்னால் அந்த இவைகளை தொகுத்து இதுவரை பார்த்த விஷயங்களை ஒரு தொகுப்பாக உங்களுக்கு அடுத்த வகுப்பில் ஆரம்பத்தில் தந்துவிட்டு அடுத்ததாக இன்ஷால்லா அதனுடைய அந்த பெரிய அடையாளங்கள் என்ற பகுதிக்குள் நாம் நுழைவோம் இன்ஷால்லா. இத்தோடு இன்றைய வகுப்பை நாம் நிறைவு செய்து கொள்கின்றோம். அல்லாஹ் உங்கள் அனைவர்களுக்கும் அருள் செய்ய போதுமானவன்.